எப்படிடா இந்த எலெக்ஷனை எதிர்கொள்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவங்க செட் பண்ணிட்டாங்க ஃபீல்டு, என்ன சனாதனம் பத்தி பேசிட்டாங்களே அப்படின்லாம் வந்து பயப்படவே பயப்படாதீங்க. பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தேர்தலில் கொடுக்கக்கூடிய மரண அடியை, குழந்தை தொழிலாளிக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற சட்டவிரோத காரியத்தை செய்கிறார் மோடி, கண்டிக்க கூடிய அறிவே தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இங்க இருக்கு, இந்தியாவில் எங்கேயுமே இல்லையே. தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தலைமையில் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து இயக்கங்களின் தலைவர்களுக்கும், கூடியிருக்கின்ற அனைத்து கட்சி தோழர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விஸ்வகர்ம யோஜனா அப்படிங்கிற பெயரில் ஆர்எஸ்எஸ்னுடைய வர்ணாசிரம குலக்கல்வி திட்டத்தை பிஜேபி ஆட்சியின் மூலமாக நடைமுறைப்படுத்துகிற இந்த அறிவிப்பு வந்தவுடன் திராவிடர் கழக தலைவர் ஐயா அவர்கள் அதனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார்கள். அதைத் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டமும் இந்த ஆர்ப்பாட்டமும் கண்டன கூட்டமுமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். இந்த ஜவஹர் ரோஜ்கர் யோஜனாவினுடைய பயனை பெறுவதற்கான அடிப்படை தகுதி, முதல் குவாலிஃபிகேஷன், 18 வயசு அப்படிங்கிறது தான். ஒரு தொழிலை மேம்படுத்துறதுக்கு கடன் கொடுக்குறவங்க 30 வயசுக்காரர் கொடுக்கலாம், ஐயா நான் 10 வருடமாக இந்த தொழிலை செய்கிறேன், என்னால் செய்ய முடியல, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு புதிய கருவிகள் வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கடன் கொடுத்தா அது நியாயம். 18 வயசில் படிக்க வருகிற மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அவங்க படிக்க வந்தால் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டுனா 5 மார்க் போடுது. நீ அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் உங்கள் பேங்க்கில் நாங்கள் போடுறோமா, நீங்கள் வந்து படிங்க அப்படின்னு கூப்பிடுறோம். கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வந்து படிக்க முடியாத பசங்களுக்கு, ஆண் பெண் குழந்தைகளுக்கு பஸ் பாஸ் இலவசமாக கொடுத்து படிக்க வாங்கன்னு கூப்பிடுறோம். இப்படிப்பட்ட ஒரு மாநிலம் இந்தியாவுக்குள்ளே இருப்பதை பார்த்த பிறகும் 18 வயசில் பையனுக்கு கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போட வேண்டியதை விட்டுட்டு எங்கள் அப்பா தொழிலை நான் செய்கிறேன், எனக்கு வந்து கருவியும் கடனும் கொடுங்க அப்படின்னு கேட்க வைக்கிற அப்பட்டமான குலத்தொழிலை கண்டிக்கக்கூடிய அறிவே தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இங்கே இருக்குது, இந்தியாவில் எங்கேயுமே இல்லையே. அதுக்கு 2 வரையறை சொல்லியிருக்காங்க. 1, ஜெனரேஷனல் ப்ராக்டிஸ், தலைமுறை தலைமுறையாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும். 2, நம்ம அறிவாளிகள்லாம் விளக்கம் சொல்கிறான், மேடம் அது குரு சிஷ்ய பரம்பரான்னு இருக்கு. 1, பரம்பரை ஜென்ரேஷன், 2, குரு சிஷ்ய பரம்பரை. அப்படி படிக்கிறவருக்கு உண்டுன்னா இப்போ வேற ஒருத்தர் கூட வந்து குரு கிட்ட சிஷ்யனாக கற்றுக்கலாம் இல்லையா, அப்போ அதுக்கு ஜாதி இல்லையே அப்படின்னு. அட அறிவாளியே, 18 வயசுக்கு முன்னால ஒரு பையன் இந்த வேலையை பார்த்து குரு சிஷ்ய பரம்பரையில் வந்தா சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளி. 18 வயசுல அவனுக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுத்தா குழந்தை தொழிலாளிக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற சட்டவிரோத காரியத்தை செய்கிறார் மோடி, இது எவ்வளவு மோசம். இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை இங்க காங்கிரஸ் தலைவர் அவர்கள் இருக்கிறார். சில செய்திகளை வந்து இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். காங்கிரஸ் இயக்கம் தயங்காமல் திராவிட மாடல் கொள்கையை இந்தியா முழுக்க எடுத்து சொல்ல வேண்டும். ஏன்னா சனாதனம் பற்றி பேசிட்டாங்களே அப்படின்லாம் வந்து பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னா இந்த விஸ்வகர்ம யோஜனாவுக்கு மாற்று ஒன்று இருக்குது. அது ஏற்கனவே 89-90 காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வந்த திட்டம், அதுக்கு பேர் ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா. ஜவஹர் ரோஜ்கார் யோஜனாங்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் 100 நாள் திட்டம்னு பேர் சொல்கிறோமே, அப்படி அதில் எல்லாரும் பயன்பெறலாம், நல்ல தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாம். நாங்கள் எல்லாருக்கும் ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா கொண்டு வந்தோம், நீ குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து விஸ்வகர்ம யோஜனா கொண்டு வர்றியே அப்படின்னு நாம வெளிப்படையாக கேட்க முடியும், கேட்கணும். அப்படி கேட்டால்தான் இந்த சனாதனத்தினுடைய கொழுப்பும் கொட்டமும் அடங்கும் என்று சொல்லி 2024 தேர்தலுக்கு ஒரு அருமையான களத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எப்படிடா இந்த எலெக்ஷனை எதிர்கொள்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவங்க செட் பண்ணிட்டாங்க ஃபீல்டு, ஆனா அவங்களுக்கு தெரியாது இது நம்முடைய
நம்ம ஃபீல்டு இது சொல்லுவாங்கள, இந்த கிரவுண்டு இவங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்குங்க, இது வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு அந்த மாதிரி, இது வந்து திராவிட மாடல் ஃபீல்டு, இது இந்த களத்தை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இதில் 2024 பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தேர்தலில் கொடுக்கக்கூடிய மரண அடியை நாம் இந்த ஜவஹர் இந்த விஸ்வகர்ம யோஜனா பிரச்சாரத்தின் மூலமாக முன்னெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.